இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2008ல ரிலீஸ் ஆன ரொம்பவே வித்தியாசமான படம். இப்பேற்பட்ட ஒரு படத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்டா அப்படி சொல்றீங்க கேக்குறீங்களா? ஒரு ஒன் லைன்ல சொல்றேன் பாருங்க. ஒரு நாட்டுல 1000 பேருக்கு ஒருத்தனை ஒவ்வொரு நாளும் தேர்ந்தெடுத்து தினம் தினம் அந்த நாட்டோட அரசாங்கம் கொள்ளுது. எப்படி வித்தியாசம் இருக்குல்ல? படத்தோட பேரு இக்கிகாமி. 2008ல ரிலீஸ் ஆன இந்த மிஸ்ட்ரி படத்தை பத்தி பாக்கலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே எங்க நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்கன்னா ஜப்பான் நாட்டுல நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஜப்பான் கவர்மெண்ட் தான் இப்போ புதுசா ஒரு ரூலை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்னடா சட்டம் அப்படின்னு கேட்டா நேஷனல் ப்ராஸ்பரிட்டி லா அப்படிங்கறாங்க. எதுக்குடா அது அப்படின்னா, எதுக்குடாங்கறத விடுங்க, என்ன சட்டம்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. என்ன சட்டம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1000 பேர்ல ஏதாவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அந்த நாட்டோட அரசாங்கமே அவனை கொன்னுடும். சரி, 1000 பேர்ல ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து கொல்ல போறது யாரு அப்படின்னு பார்த்தா, ஏதோ ஒரு லாட்டரி சிஸ்டம் மாதிரி வச்சிருக்காங்க. எப்படி கேரளால லாட்டரியில யாரோட பேர் விழுதோ அவங்களுக்கு கோடி கோடியா பணம் கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி இங்க யாரோட பேர் வருதோ அவனை கொன்னுடுவாங்க. அப்படி ஒருத்தவன் தேர்ந்தெடுக்கப்பட்டா அவனுக்கு இன்னைக்கு சாகுறானா நேத்து அவனுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. 24 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னப்பா இந்த மாதிரி லாட்டரியில ஓம் பேர் தான் வந்திருக்கு, 24 மணி நேரம் முடியிற சமயத்துல நீ செத்துருவே அப்படின்னு, வெறும் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி தாங்க அவனுக்கு சாக போறது நீ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன குடும்பம் பாத்தீங்களா? இத செத்து போறவங்கிட்ட அவனோட குடும்பத்துக்கிட்ட கவர்மெண்ட் ஆட்கள் வந்து சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு வலி வேதனை இருக்கும். எதுக்குடா இந்த சட்டத்தை இப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா, வாழ்க்கையோட மதிப்பு அவனுக்கு சாவு பயத்தை காமிச்சாதான் தெரியும் அப்படின்னு அந்த அரசாங்கம் நம்புது. எப்படி? ஆமா, ஏன்டா பிறந்தோம், ஏன்டா வளர்றோம், ஏன்டா இப்படி தெரியும் அப்படின்னு வேண்டா வெறுப்பாவே வாழ்க்கை வாழ்றதை விட அவனுக்கு மரண பயத்தை காமிச்சு வாழ்ற அந்த வாழ்க்கையோட மதிப்பை புரிய வைக்கணும் அப்படின்னு அந்த கவர்மெண்ட் பாக்கு. அப்படி செஞ்சோம்னா தான் அந்த நாட்டோட மக்கள் சாவை நினைச்சு பயந்து வாழ்ற நாட்கள் ரொம்ப கம்மி நினைச்சுட்டு பயங்கரமா வேலை பார்ப்பாங்களா, வாழ்க்கையை நல்லபடியா வாழ்வாங்களா. இருக்கிற கொஞ்ச நேரத்துல இருக்கிற கொஞ்ச நாட்கள்ல உருப்படியா ஏதாவது செய்யலாமே அப்படின்னு அவங்க மனசுல தோணுமா. இந்த சட்டத்தை உருவாக்குனதுக்கு அப்புறம் அந்த நாட்டுல இருக்கிற சின்ன பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் அவங்களோட வயசு 1, 2, 3 ஆரம்பிக்கும் போது எப்ப அவங்க அந்த 10th பிறந்த நாளை பாக்குறாங்களோ, அவங்களோட 10th வயதை தாண்டறாங்களோ அன்னைக்கு அந்த புடிப்பசங்க எல்லாம் புடிச்சிட்டு வந்து அவங்க உடம்புல ஒரு கெமிக்கலை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. கெமிக்கலோட சேர்ந்து ஒரு சின்ன சிப் மாதிரி இருக்கும், ஒரு ஸ்பெஷல் சிப், அந்த சிப்பையும் பாடிக்குள்ள செலுத்துவாங்க. ஒரு கால் எதிர்காலத்துல இவன் அந்த லாட்டரி சீட்டு சிஸ்டத்தால செலக்ட் செய்யப்பட்டால், தேர்ந்தெடுக்கப்பட்டால், கரெக்டா இவன் சாக வேண்டிய அந்த செகண்ட்ல இவன் உடம்புக்குள்ள செலுத்துறாங்க இல்லையா ஒரு சிப், அந்த சிப்பு பூம் அப்படின்னு வெடிச்சு அவனை கொன்னுடும். 100% சாவுன்னு நிச்சயம் இந்த செப்பு வெடிச்சு, அதுவும் உள்ளுக்குள்ள உள்காயம்னு சொல்லுவாங்க இல்ல அந்த மாதிரி உள் மரணமா இது முடியும். கண்டிப்பா சாவுன்னு நிச்சயம். சாவு ரொம்ப வேகமா இருக்கும், வலி இல்லாத மரணமாவும் இருக்கும். இப்போ ஒரு பய யாரு என்னன்னு தெரியலங்க, தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். அது ஒரு பிஸியான ரோட்ல ஓடிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு நேத்து தான் சொல்லி இருக்காங்க, தம்பி இன்னும் சரியா 24 மணி நேரம் முடியற அந்த தருணத்துல நீ செத்துருவடா, உன்னை தாண்ட நாங்க லாட்டரி சீட்ல தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. லாட்டரியில அவன் பேர் விழுந்திருக்கு. ஐயோ பாவம். அவனோட சாவு நிச்சயமானதுக்கு பிறகு அவன் வெறித்தனமா ஓடிக்கிட்டு இருக்கான். டயத்தை பாத்துட்டு பாத்துட்டு ஓடுறான். ஏன்னா கிட்டத்தட்ட இவனுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து 23 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. இன்னொரு 1 hour இவன் செத்துற போறான். அப்படி சாகுறதுக்குள்ள அவன் கடைசி ஆசையை நிறைவேற்றது ஒரு செக்டாரா கான்ட்ராங்க பிரசன்டேஷன்லாம் போட்டு ஒரு ஆளு ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவங்க ஒரு சிப்ப செலுத்துறாங்கல்ல, அதை வெடிச்சு எப்படி அந்த பசங்களை சாகடிக்குது அப்படிங்கறத பத்தி பிரசன்டேஷனா வீடியோவா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இவங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா? என்ன வேலைக்கு? யாரெல்லாம் அந்த லாட்டரி சீட்டு சிஸ்டத்தால தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ, குழுக்கள்ல விழுகிறாங்களோ, அவங்க வீட்டுக்கு போய் இந்த மாதிரி நீங்க சாக போ
எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கறத ட்ரெய்னிங் கொடுக்கறானுங்க. அது மட்டும் இல்லாம இப்படி இவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததுனால நாட்டுல குற்றம் குறைகள் எல்லாம் பயங்கரமா குறைஞ்சிட்டே வருதான். இந்த சட்டம் வந்ததுக்கு பின்னாடி எல்லா பேரும் பொறுப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா. நாட்டோட ஜிடிபி பொருளாதார வளர்ச்சி பிச்சுக்கிட்டு எங்கேயோ போதான், எல்லா பேரும் பயங்கரமா வேலை பாக்குறாங்க. அப்படியே இந்த ஸ்பீச் போயிட்டு இருக்கும் போது கூட்டத்துல ஒரு பயம் வந்துருச்சு, இதெல்லாம் ஒரு வேலையா, இதெல்லாம் ஒரு ட்ரெய்னிங்கா அப்படிங்கிற மாதிரி தன்னோட உணர்ச்சியா கொட்டுறேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்கலங்கிற மக்களை இப்படி பயத்தை
இடத்திலேயே வாழ வைக்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு கேக்குறான். இவன் தன்னோட அந்த ஸ்பீச்சை முடிக்கிறதுக்குள்ளேயே அங்க வேலை பாக்குற சில செக்யூரிட்டிங்க வந்து அவன் அந்த ரூம்ல இருந்து வெளியே தூக்கி கொண்டு போய் போட்டுறாங்க. இந்த தண்டனை இவன் பண்ணது இப்ப தப்பு, இந்த தப்புக்கான தண்டனை என்ன தெரியுமா? சும்மா வேலையை விட்டு தூக்குறதோ இல்ல ஒரு ரெண்டு நாளைக்கு ஜெயில போட்டுறதோ கிடையாது. இந்த தப்புக்கான தண்டனை மரண தண்டனை. ஆமா, இந்த சட்டத்தை எதிர்க்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை மரணம்னு வேற ஒரு சட்டத்தை போட்டு வச்சிருக்கானுங்க. என்ன கூத்து பண்றாங்க அந்த பயில போட்டு தள்ளதுக்கு அப்புறம் மறுபடியும் இங்க அந்த லெக்சரிங் கண்டினியூ ஆகுது. ரைட், ட்ரைனிங்ல எங்க விட்டோம்? நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, இவர் தான் சாக போறவர் சொல்லி அவர்கிட்ட பார்த்து பேசுறீங்க. அப்படி பேசுறதுக்கு முன்னாடி முதல் வேலையா நீங்க என்ன பண்ணணும், யாரெல்லாம் லாட்டரி சீட்ல குலுக்கல்ல விழுந்தாங்களோ அவங்க கிட்ட இந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் கொடுக்கணும். இந்த டாக்குமெண்ட் பேர் தான் இகிகமி. இதைத்தான் நம்ம படத்தோட பேராவே வச்சிருக்கோம். இந்த பேப்பர்ங்கிறது ஒரு பாஸ் மாதிரி. சாக போற ஆள் கையில இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொடுத்துட்டு நீ சாக போறங்கிற மேட்டர சொல்லிடுறீங்க, துக்க செய்தி. அதோட சேர்த்து ஒரு நல்ல செய்தியா இந்த பேப்பரை கொடுத்து அடுத்த 24 மணி நேரத்துக்கு நீ இந்த நாட்டுல எங்க வேணாலும் போலாம். 5 பைசா கொடுக்க தேவையில்லை, எல்லாம் ஃப்ரீ. எங்க வேணாலும் போய் என்ன வேணாலும் பொறுப்பான வேலையை நினைச்சு நீங்க சந்தோஷப்படணும், பெருமைப்படணும். இந்த கூட்டத்துல ஒருத்தவன் வித்தியாசமா நிக்கிறான் பாருங்க, இவனை நோட் பண்ணிக்கங்க. இந்த ப்ரோக்ராம அட்டன் பண்றவன் இவன் தான், புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிற நோட்டிஃபையர் இவன் தான். அவனோட மொதல் நாள் வேலை இது. இவன் பேரு ஃபுஜிமோட்டோ. நான் பேரு ஃபுஜிமோட்டோ. இவனுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்டை தராங்க. சுபாசான ஒருத்தவன், அவன் நாளைக்கு சாக போறானா, அவனோட துக்க செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதா இவனோட மொதல் அசைன்மெண்ட். சாக போறவன் யாரா அப்படின்னா, அந்த தெருவுல எல்லாம் மியூசிக் வாசிப்பாப்புல அந்த மாதிரி ஒரு ஆள். இப்பதான் கொஞ்சம் வளர்ந்து வராப்ல, எதிர்காலத்துல ஒரு நல்ல ஃபியூச்சர் அவனுக்கு இருக்கு. அவனுக்குன்னு இருக்கிற உறவுகள்னு பார்த்தா அவனோட அம்மா மட்டும்தான், அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு மோரியோன்னு ஒரு ஃப்ரெண்டு. இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த பயலோட உறவுன்னு சொன்னான். அந்த ஃப்ரெண்டு ஒரு மியூசிசியன் தான், ஒரு இசை கலைஞர் தான். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தெருவுல சூப்பரா வயலின் வாசிக்கிட்டு இருப்பாங்க. அவனோட அம்மாவோ ஒரு வயசான அம்மா, தான் பிள்ளைய நம்பித்தான் அந்த அம்மா பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஃபுஜிமோட்டோ நம்ம ஹீரோ வராப்ல, வீட்டுக்கு வந்து கரவ திட்டுறாரு. அந்த அம்மா தான் கரவ திறக்குது. அந்த இகிகமி அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட்டை அந்த அம்மா கிட்ட கொடுக்குறாரு நம்ம ஹீரோ. கொடுத்து இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு இந்த சட்டத்திட்ட பற்றியெல்லாம் எல்லாம் நல்லபடியா தெரியும். இந்த தடவை குலுக்கல்ல உங்க புள்ள பேர் வந்திருக்கு, இன்னும் 24 மணி நேரம் தான், அப்புறம் உங்க புள்ள செத்துருவா அப்படினு சொன்னதும் அந்த அம்மா கண்ணில இருந்து அப்படியே கண்ணீர் ஊத்துது. தினந்தனம் எதை நினைச்சு நான் பயந்துகிட்டு இருந்தனோ அது இன்னைக்கு நடக்க போகுதே அப்படினு சொல்லி கதறுது. இதெல்லாம் ஒரு பொலப்பன் வந்து சொல்றேடா அப்படினு இருந்த தண்ணி எடுத்து நம்ம ஹீரோ மூஞ்சில ஊத்தி அசிங்கப்படுத்துது. தயவு செய்து இந்த வீட்டை விட்டு வெளியில போ, இந்த பொலப்புக்கு நாண்டுகிட்டு சாகலாம் அப்படி இப்படின்னு பேசி நம்ம ஹீரோ அசிங்கப்படுத்தி அனுப்புது. அவனும் வந்த வேலையை முடிச்சுட்டு போவோம்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் அந்த அம்மா கையில கொடுக்கணும்னு உத்தரவு கையில திணிச்சுட்டு அவனும் போயிடுறான். அப்புறம் இந்த அம்மாவோட பையன் வரா. அந்த அம்மா அப்படியே அழுதுகிட்டு வேதனையில என்ன சொல்லணும் கூட தெரியாம அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி அந்த அம்மா இருக்கு. பையன் கிட்ட அவனோட அந்த டாக்குமெண்ட்ட கொடுக்குது, இகிகமி டாக்குமெண்ட்ட கொடுக்குது. அவன் அதை பார்த்ததும் புரிஞ்சுக்கிறான், நமக்கு தாண்டா ஆப்பு வச்சிருக்கானுங்கன்னு. தான் வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படியே பெட்ல உட்காந்து நினைச்சு பாக்குறான். முத அவனோட ஞாபகத்துக்கு வர்றது அவனோட ஃப்ரெண்டு மொரியோ தான். அவன் கூட இப்போ ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நம்ம பையன் சண்டை போட்டிருக்கான். சொல்ல போனா துரோகம் பண்ணிருக்கான். என்ன துரோகம் அப்படின்னு கேக்குறீங்களா? சின்னதா ஒரு பிளாஷ்பேக், சில மணி நேரத்துக்கு முன்பு என்ன நடந்தது அப்படின்னு காமிக்கிறானுங்க. விஜய் டிவில வேலை பாக்குற ஒரு ரெண்டு பேர் வராங்க, வந்து நம்ம தெரு கலைஞர்கள் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட பேசுறாங்க. ஏதோ ஒரு நல்ல டீல பசங்களை கொடுத்து வாங்கியா, வந்து நம்ம டிவில ஏகப்பட்ட ப்ரோக்ராம் இருக்கு, அதுல ஒரு ப்ரோக்ராம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல, ஆஹா நம்ம வாழ்க்கையே பயங்கரமா ஒசர போகுது அப்படின்னு பசங்களுக்கு சந்தோஷம். ஆனா இங்க பஞ்சாயத்து என்னன்னா, டீல் வந்திருக்குது இவனுக்கு மட்டும்தான், அவனோட ஃப்ரெண்டுக்கு கிடையாது. ஃப்ரெண்டை கல்டிவேட்டிட்டு வந்தா உனக்கு டிவி கம்பெனில வேலை, என்ன சொல்ற அப்படின்னு சேனல்காரங்க விசாரிக்கிறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம ஃப்ரெண்டை பத்தி யோசிக்காம அவனை கல்டிவேட் விட்டு இவன் அந்த டீல்ல சைன் பண்றான். அதை நினைச்சு பார்த்து இந்த பயம் வருத்தப்படுறாங்க. சே தப்பு பண்ணிட்டோமே, சரி இப்ப நம்ம சாக போறோம் ஆயிப்போச்சு, குறைஞ்சபட்சம் நம்ம நண்பனுக்காவது அந்த வாய்ப்பை கொடுக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் அந்த நாட்டிலேயே பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஒன்னு இருக்கு, ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. எவனோ சாப்பிட்டாலும் ஒரு டீ சாப்பிட்டா கூட 500 பில் பண்ணுவாங்க, அவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட். அங்க நம்ம ஆளு போறாரு. அந்த இகிகமி டாக்குமெண்ட காமிச்சதும் 5 பைசா இல்லாம இவனை நல்லபடியா நடத்துறாங்க, என்ன கேட்டாலும் கொடுக்குறாங்க, ராஜ மரியாதை கொடுக்குறானுங்க. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அங்க இருந்து இவன் விறுவிறுன்னு கிளம்புறான். தான் நண்பனை பாக்குறதுக்காக ஓடுற ஒரு இடத்துல பார்த்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டான், இந்த மாதிரி எல்லாம் நடந்து போச்சுடா மன்னிச்சுக்கடா அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறான். நண்பனுக்கு கோபம் வருமா இல்லையா, அவ்வளவு சீக்கிரம் அந்த கோபம் இறங்குமா? இறங்காது. அதனால அவன் பேசுறதையே நண்பன் கேட்க மாட்டேங்கிறான். சரி நண்பன் கோபத்துல இருந்து அப்படியே இறங்கி வர மாட்டேங்கிறான், இன்னும் மலையிறங்காம அப்படியே இருக்கிறான். இவங்க கிட்ட பேசிட்டு இருந்து பிரயோஜனம் இல்ல. அதே மாதிரி அந்த ப்ரோக்ராம்ல போய் நீ பார்ட்டிசிபேட் பண்ற அப்படின்னு கேட்டா நண்பன் போகவும் இல்ல. சரி பரவாயில்ல, சாகிறதுக்குள்ள அந்த ப்ரோக்ராம்லயாவது நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாமே சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக ஓடுறான். டபு டபுன்னு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி இவன் கூட இன்னொருத்தவனும் பார்ட்டிசிபேட் பண்ண போறானா, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஒரு அருமையான ஷோ கொடுக்க போறானுங்க. புதுப்பையன் நான் நண்பனுக்கு பதிலா இந்த புதுப்பையன் கூட சேர்ந்துதான் இந்த ப்ரோக்ராம அவன் நடத்த போறான். அந்த பக்கம் அந்த நண்பன் என்னடா அது கோமாவே இருந்துட்டுமே அப்படின்னு கொஞ்சம் கில்ட்டி ஃபீலிங், அதான் மன்னிப்பு கேட்டாலாம் மன்னிச்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு தாட். சரி வீட்டுக்கு போன் பண்ணலாமே சொல்லிட்டு வீட்டுக்கு போன் பண்றாங்க. போன் பண்ணா அவனோட அம்மா எடுக்கிறாங்க.
எடுத்ததோ ஓன அழுக ஒப்பாரி. ஐயோ ஏமா அழுகிறீங்க, என்னாச்சு அவன் எங்க அப்படின்னு விசாரிச்சா அதையாப்பா கேக்குறான், அவன் சாக போறான்ப்பா, வந்து கவர்மெண்ட் அழுக சொல்லிட்டு போயிட்டானுங்க, எப்படி இன்னைக்கு அவன் செத்துருவான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழுகுது. ஐயோ தப்பு பண்ணிட்டமே, அவன் துரோகம் பண்ணதை சொன்னா சாகர மேட்டர் சொல்லலையே, சொல்லி இருந்தா அவனை நம்ம எப்பயோ மன்னிச்சிருப்போமேங்கிற மாதிரி நினைக்கிறான். டூ லேட், என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். பட் அவனுக்கு ஞாபகம் இருக்கு, இந்த மாதிரி விஜய் டிவில அந்த ஷோல அவனோட பார்ட்டிசிபேஷன் இருக்கு அப்படிங்கறது இவனுக்கு தெரியும். சாகர நேரம் நெருங்கிட்டு இருக்குங்கிறதும் தெரியும். சரி டிவிலையாவது அவனை கடைசியா ஒரு தடவை பாத்திரலாம்னு சொல்லிட்டு விஜய் டிவியை வைக்கிறான். பர்ஃபார்மன்ஸும் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த பக்கம் இந்த ப்ரோக்ராமோட டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் சரி அதை இந்த பைய கண்டுக்காம அவன் இஷ்டத்துக்கு தான் எல்லாம் பண்றான். அது ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணணும், முன்ன பண்ண தெரியாத ஒரு புது ஆள் கூட. அந்த பைய கூட இவன் கலந்துக்கவே இல்லை, அந்த பையில கண்டுக்கவே இல்லை. சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவன் டைரக்டர் பேச்ச கேட்கல, ரெண்டு பேர் பண்ண வேண்டிய இடத்துல சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்றான். ஏன்டா அப்படி பண்றான்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்துல சாக போறான், இந்த டைம்ல இவன் இஷ்டத்துக்கு செய்யலாமே, பிடிச்சதை செய்யலாமே அப்படின்னு இப்ப பிடிச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே தன்னோட உணர்ச்சிகள் எல்லாம் கொட்டி உணர்வுபூர்வமா பாடுறான். அவனோட உணர்ச்சிகளை சுத்தி இருக்கிறவங்க இவனோட பாடல மியூசிக்க கேட்கறவங்களால உணர முடியற அளவுக்கு இவனோட பாட்டு பயங்கரமா இருக்கு, உணர்ச்சி பூர்வமா இருக்கு. இதுவரைக்கும் இவன் கத்துக்கிட்ட மொத்த வித்தையையும் இப்ப காலத்துல இறக்குறான், ஒத்த பாட்டுல இறக்குறான். அருமையான பாட்டு, பாட்டெல்லாம் கேட்டு எல்லா பேரும் அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறாங்க. ஒருத்தர் கூட பேசணும் வைக்கணும்னு அந்த நினைப்பே இல்லாம ஒரு குண்டூசி கீழே விழுந்தா கூட சத்தம் கேட்கின்ற ரேஞ்சுக்கு அவ்வளவு மயான அமைதி. அப்படி ரசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா இவன் அவனோட பாட்டை முடிச்சு அந்த கணத்திலேயே செத்து போய் அப்படியே உசுர விட்டு கீழே விழுகுறாங்க. இந்த பக்கம் அந்த ப்ரோகிராம பார்த்தா அவங்க அம்மா ஓன்னு அழுதுகிட்டு இருக்கு, அந்த பக்கம் ஃப்ரெண்டு அழுதுகிட்டு இருக்கான். இதுல கூத்து என்னன்னா, இந்த துக்க செய்தியை கொண்டு போய் சேர்த்தாருல நம்ம ஹீரோ, அவரும் இந்த ஷோவை பார்த்து அழு அரசாங்கமும் இன்னொரு சம்பந்தப்பட்டிருக்கான். பயன்படுத்தி ஜெயிக்கிறதுக்கு ஒரு கேம்பெயின் பண்ணிட்டு சாக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி பிள்ளைகிட்ட கேக்குதுங்க. அதை கேட்டதும் பையன் துருதிருச்சு போறேன். இவன் ஏற்கனவே அந்த மேட்டர் எல்லாம் தெரியாமையே தூக்கு போட்டு சாகணும்னு நினைச்சான். ஏன்னா அம்மா சரியில்லை, அவ ஒரு செல்ஃபிஷ், ஒழுங்க வளர்க்க தெரியாம வளர்த்துருக்கு பிள்ளைய. இப்போ இவன் சாக போறாங்கறது தெரிஞ்சும் கூட இப்பயும் அதே சுயநலத்தோட செல்ஃபிஷா நடந்துக்குது அந்த அம்மா. அதுல செம்ம காண்டாயி இருந்த எல்லா பேரையும் ரூமை விட்டு வெளியில தள்ளி போங்கடா வெளியிலன்னு கதவை சாத்திடறான். நம்ம ஹீரோ உட்பட அங்க இருந்து கிளம்பின மனுஷன் நேரா போய் தன்னோட மேனேஜரை பார்த்து நடந்த மேட்டர் எல்லாத்தையும் அப்படியே புட்டு புட்டு வைக்கிற. மேனேஜர் எல்லாத்தையும் கேட்டுவிட்டு ஏதாவது வத்தப்படுவான்னு பார்த்தோம்னா மூஞ்சில ஒரு கவலை தெரியல. சிம்பிளா எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி இருக்கட்டும், இந்த அடுத்த அசைன்மெண்ட் சொல்லிட்டு அடுத்து சாக போற இன்னொருத்தவனோட பையில கொண்டு போய் கொடுக்கிறார். இப்ப சாக போற பேரு ஷடோஷி, இவனுக்கு ஒரு அழகான தங்கச்சி. ஆனா சின்ன வயசுல நடந்த ஒரு விபத்துல இவங்களோட அப்பா அம்மா சம்பவ இடத்திலேயே இறந்துடுறாங்க. அதே விபத்துல இவனோட தங்கச்சிக்கு பாவம் கண் பார்வை போயிடுது. அவளுக்கு சின்ன வயசு, இவன் கொஞ்சம் வயசு கூட. அப்பா அம்மா இறந்துட்டாங்கிறதுனால கவர்மெண்ட் இவங்களை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்குது. அந்த பொண்ணுக்கு வயசு கம்மிங்கிறதுனால அவளை ஒரு ஹாஸ்டல்ல வச்சு வளர்க்கறாங்க, மகளிர் மட்டும். இந்த பையன் வேற இடத்துல வளர்றான். அதுக்கப்புறம் அவனோட தடம் அப்படியே புரண்டு போய் இந்த மணி லாண்டரிங்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, பெரிய ஆட்களுக்கு கீழே பணத்தை கடத்துறது வைக்கிறது அப்படின்னு சில தப்பான தொழில் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அது இந்த பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் அப்பப்பா வந்து தங்கச்சியை பார்த்துட்டு
அப்பார்ட்மெண்ட்ல தங்கறதா இருந்தா சொல்லு, எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் வந்துடுறேன், என் உதவியை ஏத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தங்கச்சி கிட்ட பேசி தங்கச்சியும் சார் இன்னும் ஒத்துக்கிறேன். ஆனா தங்கச்சிக்கு தெரியாம இன்னும் அவன் இந்த தப்பான தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் பாஸ் தப்பான தொழில் பண்ணிட்டு இருப்பாப்ல, அவர்கிட்ட பணத்தை இன்னும் வாங்கிக்கிட்டு இருக்கான், சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கான். இதெல்லாம் ஒரு பக்கம். இதே டைம்ல அந்த பக்கத்துல அந்த அரசியல்வாதி பொம்பளை என்ன பண்றா, தான் பிள்ளையவே கவர்மெண்ட் குறி வச்சிருச்சு, என் பிள்ளைய அந்த லாட்டரி சிஸ்டத்தை வச்சு கொல்ல பாக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. பிள்ளைய காப்பாத்துறதுக்காக இல்ல, பிள்ளை எப்படி செத்துருவேன், ஆனா இந்த சட்டத்தை தடுத்து நிப்பாட்டணும், அதுக்கு எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அதையும் ஓட்டா மாத்துறதுக்காக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சாரத்தை புள்ள வீட்டுல உட்காந்து டிவி பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு இன்னும் காண்டு ஏறிக்கிட்டே இருக்கு. இவெல்லாம் ஒரு பொம்பளை, இந்த பொம்பளைக்கு போய் நம்ம பிள்ளையா பிறந்திருக்கமேன்னு சொல்லிட்டு சமா காண்டு. அதே சமயம் இந்த வயலோட அப்பா எங்கடா அப்படின்னு பார்த்தா, அவரு இதே ரூமுக்கு வெளியில பிள்ளைய கதவை திறக்க சொல்லி கதவை தட்டிட்டு அப்படியே வெளியில உட்காந்துட்டு இருக்க. இருக்கிற அந்த கடைசி சில மணி நேரத்தை தான் கூட செலவிட சொல்லி தான் பிள்ளைய கெஞ்சிக்கிட்டு இருக்க. ஆனா புள்ள கதவை திறக்காம டிவியை பார்த்து அவங்க அம்மாவை பார்த்து பயங்கர கோபம் கொண்டு ஏதோ பண்றான். என்னடா ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு அப்பா கதவை திறந்து பார்த்தா புள்ள அங்க இல்ல, ஜன்னல் வழியா ஆல்ரெடி எஸ்கேப். கொலவெறி கொண்டு அப்படியே அவன் போய்கிட்டு இருக்கிறவன் கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி ஆறான். அப்படி போறவன் கண்ணில் படுறது ஒரு போலீஸ்காரன். அந்த போலீஸ்காரன் அடி 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 அடிச்சு அந்த பயல அடிச்சு மட்டையாக்கிறான். அடுத்து இன்னொருத்தவங்க கண்ணில் படுறவங்க எல்லாத்தையும் கொன்னு குவிக்க ஆரம்பிச்சிடறான். அப்படியே இந்த மேட்ரு நம்ம ஹீரோக்கும் போகுது. ஹீரோக்கு ஒரு போன் கால்ல இந்த மாதிரி நீ கடைசியா அந்த அரசியல்வாதி பொம்பளையோட பையனுக்கு துக்க செய்தியை கொண்டு போய் சேர்த்தேன்ல, அந்த பையன் இப்ப கண்டபுறங்களாரையும் கொண்டுகிட்டு இருக்கான், எப்படி அடுத்து உன்ன கொல்றதுக்கு வந்தாலும் வரலாம், கொஞ்சம் சேஃபா இரு அப்படின்னு நம்ம ஹீரோவை வார்ன் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் பரவாயில்ல பாத்துக்கலாம் இருக்காப்ல, ஆனா இவனுக்கு தான் அடுத்த அசைன்மெண்ட் வந்துருச்சுல்ல. சோ அவரு அடுத்த துக்க செய்தியை அந்த அண்ணங்காரன் சாப்பிடறான் இல்லையா, அந்த மேட்டர் அண்ணங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு அவனோட அப்பார்ட்மெண்ட்ட கதவை தட்டுவா. வீட்டுல யாரும் இல்ல, கதவை திறக்கல, அதனால டோர்லயே தன்னோட நம்பரை எழுதி வச்சுட்டு ஹீரோ போயிடுறான். அதுக்கப்புறம் அண்ணங்கார வரான், நம்பரை பாக்குறான், நம்பரை பாத்துட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு போன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறான். விசாரிச்சு பார்த்தா இந்த மாதிரி மேட்டர் தெரிய அப்படியே துடுதுடிச்சு சைக்கோ வாக்குன
ஒரு கெட்ட ஆத்த அவ உட்காந்து ஆத்து ஆத்துன்னு சொற்பொழிவா ஆத்திக்கிட்டு இருக்கா. நாளைக்கு எலெக்ஷன் நடக்க போகுது, இதுதான் இவளோட கடைசி பிரச்சார மேடை. இதுக்கப்புறம் கேம்பெயின் எல்லாம் பண்றதுக்கு தேர்தல் ஆணையம் ஒத்துக்காது. அவளும் கூட்டத்துக்கு மத்தியில தான் புள்ள இருக்கிறதையும் அவ நோட் பண்ற. அவ என்ன நினைச்சா, பரவாயில்ல கடைசி நேரத்துல நம்ம புள்ள நம்மள சப்போர்ட் பண்றதுக்காக நம்மள பாக்குறதுக்காக வந்திருக்கானேன்னு அம்மா தப்பா நினைச்சிருது. என் புள்ள வந்திருக்கான் பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போற என் வாரிசு வந்துருச்சு பாருங்க, அவளுக்கு வழிவிடுங்க அப்படின்னு எல்லா பேரையும் வழிவிட சொல்லுது. வர்றது எமன்னு தெரியாம அவளே வழிய விட சொல்லி எமனுக்கு வழிய கேட்டுக்கிட்டு இருக்கு. எல்லா பேரும் வழிவிடுறாங்க, எமன் எதுக்க இருக்கா, புள்ளையாண்டா எதுக்க இருக்கா. ஹீரோவும் எப்படியாவது அதை தடுக்கணுமே சொல்லிட்டு முயற்சி பண்றாரு. ஆனா கூட்ட நெரிசல்ல எதுவும் பண்ண முடியல. அங்கேயே கவர்மெண்ட் ஆட்கள் இருப்பாங்க, அவங்களும் அந்த பயல தடுக்க முயற்சி பண்றாங்க, பட் கூட்ட நெரிசல்ல மாட்டிக்கிறாங்க. டப்புன்னு புள்ளையாண்டா துப்பாக்கி எடுக்கிறாங்க. அத்தனை பேருக்கு மத்தியில கிளியர் ஷாட் நீட்டா தெரியுது. அவங்க அம்மா சுட்டு தள்ள அப்படியே எய்ம் பண்றாங்க, டப்புன்னு சுட்டுறா. ஒரே ஷாட் தான், ஆனா மிஸ் ஆயிடுது. என்னதா இருந்தாலும் அம்மா இல்லையா, சுடும் போது கை தடுமாறி இருக்கு. ஆனா கூட்டத்துக்கு மத்தியில துப்பாக்கி சத்தத்தை கேட்டா கூட்டம் அப்படியே அங்க நிக்குமா என்ன, அப்படியே எல்லா பேரும் கலைஞ்சு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கலவர பூமி ஆகிட்டு இருக்கு அந்த இடம். மறுபடியும் இவனுக்கு அந்த அம்மாவை சுடுறதுக்கான டைம் இருக்கு, சான்ஸ் இருக்கு, வேணும்னா சுட்டு தள்ளலாம். ஆனா அந்நேரமா பார்த்தவனுக்கு இந்த அம்மா கூட சின்ன வயசுல இவன் எப்படி சேர்ந்து விளாண்டா, அவங்க கூட எவ்வளவு சந்தோஷமா இருந்தான் பாத்தீங்கன்னா, ஒரு சில தருணங்கள் தான். அந்த 10 வயசுக்குள்ளதான் அவங்க அம்மா கூட சந்தோஷமா பேச விளையாட செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான். அந்த நினைவுகள் எல்லாம் அவனுக்கு அப்படியே வந்து வந்து போகுது. கரெக்டா நம்ம சைக்கோ பயலுக்கு ஒரு 10 வயசு வரும்போது அவன் உடம்புல அந்த சிப்பை இன்செர்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக கவர்மெண்ட் ஆட்கள் வருவாங்க. இல்ல என் பிள்ளைக்கு அதை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா பயங்கரமா போராடி இருக்கும். அப்போ அதை இவன் நினைச்சு பாக்குறான். ஆனா இவளை மதிக்காம அவங்க இந்த பயலுக்கு அந்த சிப்பை இன்செர்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. எல்லாம் நினைச்சு பார்த்து இந்த அம்மாவையா சுட போறோம் அப்படின்னு நினைச்சு துப்பாக்கி அப்படியே கீழே இறக்குவாங்க. அதுக்குள்ள அங்க இருந்த ஒரு போலீஸ்காரர் டப்புன்னு அந்த பயல துப்பாக்கியால சுட்டுறாரு. அதே சமயம் இந்த பிள்ளையோட அப்பா பின்னாடி மகனை தடுக்கிறதுக்காக ஓடி வந்துட்டு இருப்பாரு. மகன் கண்ணு முன்னாடி, அம்மா கண்ணு முன்னாடி அந்த பயல சுட்டு கொன்னுறாரு அந்த போலீஸ்காரர். பயபுல உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. அப்பா ஓடியாந்து புள்ளைய அப்படியே மடியில போட்டு மகனே மகனே அப்படின்னு கதறாரு. அங்க இருக்கிற ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒவ்வொரு விதமான எமோஷன்ஸ் அவங்களால பார்க்க முடியும். அம்மா நடுவுல தடமாறி அரசியல்வாதியா போனா கூட அவங்க போனதற்கான ஆணி வேறு, தாம் பிள்ளைக்கு அந்த ஊசியை போடக்கூடாது, அந்த சிப்பை இறக்கக்கூடாதுன்னு அந்த அம்மா அப்ப போறான். அதுக்கப்புறம் அதுக்காகவே அரசியல்வாதியாகி அதுக்கப்புறம் பிள்ளைய மறந்துருச்சு. பிள்ளைக்காக அரசியல்வாதியாகணும்னு நினைச்சாங்க, கடைசியில பிள்ளைய மறந்து முழு நேர அரசியல்வாதியாகி அதுவே அந்த பயல சைக்கோ வாக்கிருச்சு. அந்த அம்மா ஒரு பார்வை பார்க்குது, ஒரு உணர்ச்சியை காட்டுது. இந்த பக்கம் அப்பா, அப்பா கண்ணு முன்னாடியே பையன் இப்படி சாக துடிச்சு கிடச்சிட்டு இருக்கானே, அதை பார்த்து அப்பா ஒரு மாதிரி உணர்ச்சப்பட்டு இருக்கிற. சுத்தி இருக்கிற போலீஸ்காரங்களோ பல கட்ட போராட்டம் அந்த கலவர பூமியை தாண்டி என்னென்னமோ நடந்து போச்சேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்கணும்னு கூட தெரியாம ஒரு மாதிரி இருக்காங்க. நம்ம ஹீரோவோ இந்த பாவத்தெல்லாம் கண்கொண்டு பார்க்க முடியாம அப்படியே தலகுனிற. இதெல்லாம் ஒரு பொழப்பா, இந்த வேலையில நமக்கு டீசென்டான சேலரி வருமானம் கிடைச்சாலும் அது ஒரு பாவ காசு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிற. குறைஞ்சபட்சம் சாக போன அந்த சைக்கோ பையனுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சிருக்கலாமேனு கூட யோசிக்கிறான். ஆனா இட்ஸ் டூ லேட், என்ன பண்ண முடியும். இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு அந்த சாக போற அன்னகாரனை பத்தி நினைப்பே வருது. தங்கச்சிக்கு கண் பார்வை கொடுக்கறது அதுக்கப்புறம் இவங்களோட அந்த சூழ்நிலையை பத்தி ஒரு சின்ன பாம்ப்ளெட் மாதிரி ஒரு நோட்டீஸே அடிச்சிடறாங்க. ஒரு பிட் நோட்டீஸே அடிச்சு அதை அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த சூழ்நிலையை முடிஞ்சவரை எல்லாருமே புரிஞ்சுக்க வைக்கிறாரு. அத்தனை பேருமே ஒத்துக்கிறாங்க, நல்ல விஷயம் பண்றப்பா உதவி செய்யறப்பா அப்படின்னு. நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. ராத்திரி ஃபுல்லா நம்ம ஹீரோவும் அண்ணங்காரனும் ஒன்னாதான் இருக்காங்க. அடுத்த நாள் காலையிலேயே விடியுதுங்க, தங்கச்சியை ஆபரேஷன் பண்றதுக்காக ரெடி பண்றாங்க. அவ மணியத்தனன்னு கேக்குறான். நெசமா மணி ஆல்ரெடி 10 ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலா மணி 9 சில்லறை தான், ஏன்னா 10 மணிக்கு தான் அந்த பைய செத்துருவானே. சோ நெசமா எப்படியோ காப்பாத்துது. இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு டவுட். ஹாஸ்பிட்டல்ல சுத்துது, முன்னப்பட்ட தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருப்பாங்கல்ல, முன்னப்பட தெரியாதவங்க பேஷண்ட் புதுசா வந்தவங்கன்னு எல்லார்ட்டையும் கேட்கலாமே அப்படின்னு கேட்குது, விசாரிக்குது. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம பயலுக என்ன பண்ணிருக்கானுங்க, அந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க அந்த நோட்டீஸ் போர்டை ஒட்டி வச்சிட்டாங்க. போறவங்க வாரவங்கன்னு எல்லா பேருமே அந்த நோட்டீஸை படிச்சு பார்த்துட்டு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எல்லா பேருமே டைமிங்கை தப்பு தப்பா சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கண்ணீர் வடி. அவங்களும் அப்படியாடா டே அண்ணா, நான் உன்னை தப்பா நினைச்சேன்டா, எங்க நீதான் சாக போறியோ, எங்க ஓங்கன தான் எனக்கு வச்சிட போறாயோ அப்படின்னு நான் நினைச்சேன். நல்ல வேலை நீ சொல்லும் போது நான் கேட்கல பாரு, சரி விட என்ன மன்னிச்சுக்கோ, ஆபரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு அண்ணன் கிட்ட ஆபரேஷன் பண்ணிக்கிறதுக்கு தங்கச்சி சந்தோஷமா
சிரிச்ச முகத்தோட ஒத்துக்கிறா. மணி இப்ப பார்த்தா உண்மையை பார்த்தா உண்மையிலேயே 9:30 தான். ஆனா அந்த பொண்ணு 10:30 நினைச்சுக்கிட்டு சரி நான் ஆபரேஷனுக்கு போறேன் வந்து பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஆனா உண்மையிலேயே டைம் 9:30. நம்ம ஹீரோ சாகிறதுக்கு இன்னும் 1/2 தான் பாக்கி. திரும்பி வரும்போது அண்ணன் முகத்தை பார்க்கலாம். தனக்காக இவ்வளவு கஷ்டப்படுற அண்ணனோட முகத்தை பார்க்கணும் சொல்லிதான் இந்த பொண்ணு அந்த ஆபரேஷனுக்கே ஒத்துக்குச்சு. பார்வை கிடைச்சதும் நான் பார்க்க போற மொத ஆளு தான் அண்ணனோட முகமா இருக்கணும்னு அது ஆசைப்படுது. ஆனா இந்த குத்தெல்லாம் பாக்குறவங்க எல்லாரோட கண்ணிலையும் கண்ணி. தங்கச்சி ஆபரேஷனுக்குள்ள போனதும் அண்ணன் அப்படியே அந்த ஹால்ல எல்லாரும் முன்னாடி அப்படியே உடஞ்சு போய் கீழே உட்காருவான். அவனை பாக்குற எல்லா பேருமே அழுகிறேன். நான் உட்பட இவ்வளவு கூத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவனோட ஆபீஸுக்கு போறான். அன்னைக்கு தான் அவங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய உயரதிகள் எல்லா பேரும் ஒரு மீட்டிங் போடுறாங்க. அது ரீ எவாலுவேஷன் மீட்டிங். என்ன ரீ எவாலுவேட் பண்ண போறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ இந்த வேலையில தொடர்ந்து வேலை செய்ய தகுதி உடையவனா அப்படின்னு ரீ எவாலுவேட் பண்ண போறாங்க. இவன் வேலையை விட்டு தூக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்க போறானுங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஏன்டா அப்படின்னு கேட்டா, இவன் வேலை என்ன துக்க செய்தியை சேர்த்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போகணும். ஆனா இவன் என்ன பண்றான், துக்க செய்தியை சேர்க்கறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு உதவி செய்யணும்னு பாக்குறான். அதுவும் ஒரு ஐடியா கொடுத்து அந்த நாள் முழுக்க ஹாஸ்பிட்டல் பக்கமே சுத்தி தெரிஞ்சிருக்கான். அது இவங்களோட கான்ட்ராக்டின் படி தப்பு. அந்த தப்புக்கு தண்டனையா வேலையை விட்டு தூக்கலாமா இல்ல ஏதாவது சேலரியில புடிச்சுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. கடைசியில பேசி ஈஸி முடிச்சு, தம்பி உனக்கு வேலை கன்ஃபார்ம், வேலையை விட்டு உனக்கு தூக்கல, ஆனா உன்னோட ஒரு வருஷ சம்பளத்தை நாங்க புடிச்சுப்போம், அப்புறம் இந்த வருஷம் உனக்கு போனஸும் கிடைக்காது அப்படின்னு தண்டனை கொடுக்குறாங்க. உனக்கு கொடுத்த ட்ரைனிங்கும் பத்தாது, நீ மறுபடியும் போய் ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு வேற சொல்றாங்க. பெரிய அதிகாரிகள் எல்லாம் போயாச்சு. போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட மேனேஜர் அவர் வந்து, உன்னெல்லாம் எப்படி ட்ரெயின் பண்ண, உன்னெல்லாம் பார்த்தாலும் எனக்கு வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயபலியா திட்டுறாரு. அப்ப நம்ம ஹீரோக்கு கோவம் வருதுங்க. என்னையா சட்டமா சட்டம், ஒரு விளங்காத சட்டத்தை போட்டு அதை வேற ஃபாலோ பண்ண சொல்லி என்கிட்டயே பேசுறியா, குப்பையா தூக்கி குப்பையில போடு அப்படின்னு மேனேஜர் கிட்ட மனசை வெறுத்து பேசுறாரு நம்ம ஹீரோ. அடுத்து இன்னுமே விட்டா விடாம பேசிடுவான். பேசுறதுக்கு போகும்போது அந்த மேனேஜர், டே சத்தம் போடாமறா, நம்மள அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, வேலை வேணும்னா சத்தம் போடாமரு அப்படின்னு கொஞ்சம் நல்ல மேனேஜர் போல, என்னதான் திட்டினாலும் பையனுக்கு வேலை போயிடக்கூடாதுன்னு சொல்லி கண்ணு கருத்தமா இருக்காரு. பார்த்தா அவர் சொன்ன மாதிரியே கேமரால இவனை வாட்ச் பண்ணிட்டு இருக்கானுங்க போல. அப்புறம் அந்த இடத்தை விட்டு விலகி கேமரா இல்லாத ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா இந்த மேனேஜரும் கூட அந்த சட்டத்துக்கு எதிராக தான் நிக்கிறாரு. என்ன மாதிரியே இன்னும் சில அதிகாரிகளும் இந்த சட்டத்தை எதிர்க்கிறாங்க. எல்லா பேரும் ஒன்னு சேர போறோம், இந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து நாங்க போராட்டத்துல இறங்க போறோம், திடீர்னு இறங்குவோம், அந்த கவர்மெண்ட் அப்படியே ஸ்தம்பிச்சு போகும். ஆயிரக்கணக்கான இன்னசென்ட் மக்களை, பாவம் பண்ணாத எளிய மக்களை கொன்னதுக்காக இந்த கவர்மெண்ட் பதில் சொல்லியே ஆகணுங்கிற மாதிரி அந்த மேனேஜர் வேற பேசுற. அதுவும் கேமரால ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. பட் என்ன, இந்த ரெண்டு ரெக்கார்டிங்லயுமே இவங்க நல்ல சத்தமா பேசல, கேமரா இருக்கிறத ஓரளவு கணிச்சு ஒரு மாதிரி நாம இந்த மாதிரி திட்டம் போடுறோங்கிறது வெளியில தெரியாத மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அதனால பெருசா ஒன்னும் இவங்களுக்கு பஞ்சாயத்து இல்ல, நல்ல விஷயம். அதே சமயம் அந்த பக்கம் டிவி ப்ரோக்ராம்ல பாடிட்டே ஒருத்தவர் செத்தாருல, அவரோட ஃப்ரெண்டு தான் நண்பன் நினைச்சு உரிய உரிய பாட்டு பாடிக்கிட்டு இருக்க. அந்த அரசியல்வாதி பொம்பளை, எலெக்ஷன் நடக்குது, ரிசல்ட் வருது, பார்த்தா ரிசல்ட்ல அந்த பொம்பளை தோத்து போச்சு. பிள்ளைய நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருந்த அப்பா, நீ ஃப்ரீயா விடு, அடுத்த எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன், இந்த சட்டத்தை எதிர்த்து நான் பிரச்சாரம் பண்றேன், அதிபரை எதிர்த்து நான் என் சொத்து பத்து அத்தனை வித்து தேர்தலில் நிக்கிறேன், ஒரே ஒரு நோக்கம் தான் அந்த சட்டத்தை தூக்கி குப்பையில போடணும், அது என் பொறுப்பு அப்படின்னு அப்பா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு. ஒரு நல்ல எதிர்காலம் அவருக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் தங்கச்சிக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு, நல்லபடியா அவளுக்கு கண் பார்வை கிடைச்சிருச்சு. வெளியில வந்ததுக்கு பின்னாடிதான் தான் அண்ணன் பண்ண அந்த பிளான், அவன் செத்தது, அவன் கண்ணை இந்த பொண்ணுக்கு வச்சதுன்னு எல்லாமே அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு தெரியுது. வருத்தப்படுறான். இருந்தாலும் அண்ணனோட கண்கள் அதுல இருந்து கண்ணீர் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு இருக்க போற அந்த வாழ்க்கையை நல்லபடியா வாழணும்னு பாக்குறான். அவங்க அண்ணன் தங்கச்சிக்காக ஒரு கண்ணாடிய அபார்ட்மெண்ட்ல ஒரு கிஃப்ட் மாதிரி வாங்கி வச்சுட்டு போயிருப்பான். அதுக்கு பின்னாடி எழுதிருக்கான், அதான் அந்த பொண்ணு படிச்சு பார்த்துட்டு அழுகிறான். என்ன எழுதிருக்குன்னா, இந்த உலகத்திலேயே அழகான பொண்ணுனா நீ மட்டும்தாமா, அது எனக்கு தெரியும், இன்னைக்கு தான் உன் முகத்தை பார்த்து நீ ஏன் சந்தோஷப்படுவ அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அந்த மனுஷன். பாவா, எப்பேற்பட்ட படம்ல எவ்வளவு விஷயங்களை ஒரு கற்பனையான கதையை வச்சு மக்களை அழுக வைக்க முடியுங்கிறது மிகப்பெரிய விஷயம். கற்பனை கதைன்னு எல்லாருக்கும் தெரியும், பட் இருந்தாலும் அழுகுறோம் பாத்தீங்களா, அது டைரக்டரோட திறமை தான் சொல்லுவேன், நடிகர்களோட நடிப்பு திறமை தான் சொல்லுவேன். வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.